ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A, அதாவது இன்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கான ஜென்ரல் தமிழ் பார்ட் 1A பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பார்ட் 1 வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலாம், கே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படிலேருந்து வீடியோ கடைசியில் பிளேலிஸ்ட்டில் என் ஸ்கின் வச்சுருப்போம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கூட்டு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கொடுக்கலாம். இல்லை வந்து அதில் வந்து 1 to 25 வந்து பார்ட் 1 பார்த்தோம். இது வந்து 26லேருந்து 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின், அதாவது 26 கொஸ்டின், இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங்கப்பூர், மோரிசியஸ். நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். 27வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.5 மாத்திரை. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பார்ப்போம், இரட்டை கிளவி இரண்டிற் பிரிந்திசையாய் என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நன்னூல். நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின், பொருந்தாததை எடுத்து எழுதுக. 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கமலா சிரித்தாய், காலவழு. இது வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின், வைத்தோரை கூட வையாதே இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர். 30வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். 31வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, திரிவை. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின், குமரகுருபரர் எம் மொழிகளில் புலமை மிக்கவர். 32வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ், வடமொழி, இந்துத்தானி. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின், உயிரிரக்கமே பேரின் வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். 33வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, வள்ளலார். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், இயற்பாடு பொருளால் கண்டது மறந்து முயற்கொண்டன கேட்டது தெளித்தல். இவ்வரிகளும் எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், ஒன்று கலாம் எனும் திருப்பாதிகம் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. 35வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கெல்லட். நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின், ஒவ்வொருவருக்கும் தாம் சிறந்தவராக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர். 37வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராணி மங்கம்மாள். நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், உன் மனதை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? 38வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி, மு வரதராசனார். 39வது கொஸ்டின், கரணத்தேர் டேஷ் என பிரியும். 39வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, கரணத்து பிளஸ் ஏர். நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக.
நெக்ஸ்ட் 40th கொஸ்டின், மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 40th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி, இல்லாரை எல்லாரும் இல்லுவர் செல்வரை. நெக்ஸ்ட் 41st கொஸ்டின், மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 41st கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குணநலம் சான்றோர் நலனே பிற நலம். நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. 42nd கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி, கோதில் பசு. நெக்ஸ்ட் 43rd கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின், பொருளறிந்து பொறுத்துக. ஏ வந்து நயனம், பி வந்து இந்து, சி வந்து முறுவல், டி வந்து அல். 43rd கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் இ, 3421. நயன் அது ஏ வந்து நயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள், இந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவு, முறுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புன்னகை, அல்லுக்கு வந்து இருள். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின், நற்றினையை தொகுப்பித்தவர் யார். 44th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பன்னாடு தந்த மாறன் வழுதி. நெக்ஸ்ட் 45th கொஸ்டின், உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை. 45th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி, மதில். நெக்ஸ்ட் 46th கொஸ்டின், சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு. 46th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, இடி. நெக்ஸ்ட் 47th கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். 47th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் 48th கொஸ்டின் வந்து பொறுத்த கொஸ்டின். ஏ வந்து எட்வர்ட் மைப்ரிட்ஜ், பி வந்து எடிசன், சி வந்து ஈஸ்ட்மேன், டி வந்து பிரான்சிஸ் சென்கின்ஸ். 48th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3142. எட்வர்ட் மைப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும், எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி, ஈஸ்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா படச்சுருள், பிரான்சிஸ் சென்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படம். நெக்ஸ்ட் 49th கொஸ்டின், பாவானார் சொற்பிறப்பியல் அகர முதலிய திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. 49th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8/5/1974. நெக்ஸ்ட் 50th கொஸ்டின், தமிழர் புலம் பெயர் காரணங்கள். 50th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, வாணிகம் வேலைவாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் பார்ட் 1 இயர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து பார்ட் 2 பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தாலுக் எஸ்ஐ, ரயில்வே குரூப் டி, டிஎன்பிசி குரூப் 2 போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பரீட்சா ஆப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன் நான் இந்த பரீட்சா ஆப்பை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட்வைஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎன் எம்டெக் 40 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பரீட்சா ஆப்பிலோட ப்ரைஸில் வந்து 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதை டெமோ டெஸ்ட் கூட ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆன்லைன் டெஸ்ட் ஒப்பிடும்போது பரீட்சா ஆப்பை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது வேலை. பரீட்சா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.